இந்த வீடியோல இந்த மாதிரி ஸ்டைலிஷ் அண்ட் ட்ரெண்டியான pleated sleeve அதோட potli button வச்சு back neck எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி எப்படி நாம ஸ்டிட்ச் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்காக சாரியோட வந்த ரன்னிங் ப்ளவுஸ் துணியும் அதுக்கு தேவையான லைனிங்கையும் எடுத்து வச்சிருக்கிறோம். லைனிங் கிளாத்தை நீட்டாக அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த லைன்லேருந்து பிளவுஸுடைய உயரம் 13 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விடலாம். இந்த மடிப்பு பக்கத்தில் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா இந்த இடத்துல தான் நம்ம potli button வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு விடுறோம். 1 இன்ச் மார்க் பண்ண இந்த லைன்லேருந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணலாம். இது போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்றதால முழு ஷோல்டருடைய அளவையும் மார்க் பண்ணணும். 7.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இது ஷோல்டர் ஸ்லோப்பிங்காக. இந்த 1/2 இன்ச் மார்க்கிங்லேருந்து கீழே ஆமுகல் சுற்றளவான 6.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ மார்பு சுற்றளவு 1/4 பங்கான 9.75 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்புகோல் வளைவு வரைகிறதுக்காக இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்புகோல் வளைவை வரைஞ்சி விடலாம். 1 இன்ச் மார்க்கிங்லேருந்து கழுத்துடைய அகலம் 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ண அந்த ஷோல்டர் ஸ்லோப்பிங் பாயிண்ட்டை லைன் போட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்து இறக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்ச இந்த பாக்ஸுக்குள்ள போட் நெக்கோடைய அந்த ஷேப்பை வரைஞ்சி விடலாம். ஒரு இன்ச் மார்க்கிங்லையும் இந்த லைனை நாம் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கீழே இடுப்பு சுற்றளவில் 1/4 பங்கு 8 இன்ச் அதோட பேக் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சி விட்டுருக்கிற இந்த லைன் மேலேயே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்புகோல் சுற்றளவு 15 இன்ச். நம்ம இங்கே இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். 7.5 இன்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடும் ஒரு 7.5 இன்ச் வரும்பொழுது
உங்களுக்கு கரெக்டாக அந்த 15 இன்ச் ஆம்புகள் சுற்றளவு கிடச்சிரும். இப்போ நாம் நாச்சஸ் போட்டு விட்டுக்கலாம். இதை நாம் மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணி எடுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து சுற்றிலும் தையல் போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கும்பொழுது அந்த பிரிண்டிங் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி கவனமாக கட் பண்ணி எடுக்கணும். அடிப்பு பக்கம் 1 இன்ச் மார்க்கிங்கில் நம்ம நாச்சஸ் போட்டு விட்டுருந்தோம். அதை ஓப்பன் பண்ணும்பொழுது மேல் பக்கம் 2 நாச் கீழ்ப்பக்கம் 2 நாச்சஸ் இருக்கும். இந்த 2 நாச்சும் ஒரே இடத்துல மீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு க்ளீனாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணி விடும் பொழுது நம்ம பாட்லி பட்டன் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாட்லி பட்டன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த வீடியோவுக்கு பாருங்கள். அதோடய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பாட்லி பட்டன் தைக்கிறதுக்காக நாம் சிங்கிள் ஃபுட் போட்டு விட்டுக்கலாம். இந்த பட்டனை நாம் கிட்டக்கிட்ட நெருக்கமாக வச்சு தைக்கும் பொழுது தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஒரு பட்டனுக்கு நடுவுலையும் 1/2 இன்ச் இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சு தைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பட்டனையும் வச்சு தைச்சதுக்கப்புறமா முதல் போட்ட தையல்லிருந்து 1/2 இன்ச் இடைவெளி விட்டு இன்னொரு தையல் போட்டு விடலாம். மாதிரி 2 இன்ச் அகலத்தில் துணி எடுத்துட்டு அதோடைய ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சு விட்டுருக்குறோம். இதை வச்சு பிளவுஸுடைய கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு விடலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த துணியை திருப்பி விட்டுட்டு மேல் பக்கமாக 15 மாதிரி இன்னொரு தையல் போட்டு விடலாம். இந்த துணியை இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து ஹெம்மிங் போட்டு விடலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். பேக் டாட்டும் பிடிச்சி விட்டுருக்குறோம். இந்த துணி எழுந்து வராமல் இருக்க இங்கேயும் ஹெம்மிங் போட்டு விட்டுருக்குறோம். முன்பக்கம் நார்மலாக டாட் கொடுத்து தச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதையுமே ஷோல்டர் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருக்குறோம். நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக
இந்த மாதிரி கிராஸ் பீஸை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணி விடலாம். இதை உள் பக்கமாக திருப்பி ஹெம்மிங் போட்டு விட்டாச்சுன்னா நம்மளுடைய நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ப்ளீட்டட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2.5 இன்ச் அகலத்தில் ப்ளவுஸுடைய துணி எவ்வளோ நீளம் இருந்தோ அந்த நீளத்துக்கு 3 ஸ்டிப்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த 3 ஸ்டிப்ஸையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின்ட் போட்டதுக்கப்புறமா இந்த துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுட்டு நாம் தைக்கும் பொழுது அந்த ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த துணியுடைய ஓப்பன் சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் கொடுத்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம். இது 2 ஸ்லீவுக்கும் சேர்த்தே தான் தச்சுருக்குறோம். இந்த ஃப்ளேட்டை நாம் அப்படியே பாடி போர்ஷனில் வச்சுட்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவை வந்து நாம் எப்போவுமே சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவோம், பட் இதை வந்து நாம் சைட்லேருந்தே ஜாயின் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த கிராஸ் பீஸை இந்த இடத்துல வச்சுட்டு நாம் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸோடைய அகலம் 1.5 இன்ச். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த ஸ்லீவை நாம் ஃபினிஷ் பண்ணும் பொழுது அந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே பதிஞ்ச மாதிரி ஒரு தையல் போட்டு விடலாம். இந்த மாதிரி பதிஞ்ச தையல் போடும் பொழுது தான் இந்த கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கத்தில் ஈஸியாக மடிஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தையலை போடுறோம். கிராஸ் பீஸை இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஸ்லீவோட ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு விடலாம்.
இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்க ஸ்லீவையும் தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கத்துலேயும் நாம் இந்த மாதிரி ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது சைடில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சைட்ஸும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸ்லீவோடைய ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஷோல்டர் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டனும் தச்சு விட்டுருக்குறோம். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கொக்கியெல்லாம் தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்கையும் ஹெம்மிங் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.